Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel le iniki romba suviyana pineapple kesari dhaan paaka porom. Indha pineapple kesari romba suviya irukum, elimiyana muraiyila senjiralam. Andha suviyana pineapple kesari eppadi seiradhunu vaanga paathiralam. Pineapple kesari pandrathukku 1 tablespoon alavukku nei seithiralam. Nei nalla soodai vandute 10 pola mundiri paruppu odachi vechirukken. Mundiri paruppu seithiralam. Mundiriya nalla varuthu eduthukalam. முந்திரி நல்லா வறுபட்டிருச்சு இப்போ இதில 10 போல காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தறலாம் திராட்சை கொஞ்சம் உப்பி வரணும் திராட்சை நல்லா உப்பி வந்திருச்சு இப்போ இத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்ப அதே நெய்லயே 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்துட்டு நல்லா கரிஞ்சிடாம பொன்னு வறுவலா வறுத்துக்கலாம் ரவாவை நெய்ல நம்ம வறுத்து கேசரி செய்யும்போது கேசரி வந்து நல்ல சுவையா இருக்கும் ரவா நல்லா வறுபட்டிருச்சு இப்ப இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ரவா வறுத்த அதே கடாயிலயே 2 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் 1 கப் ரவாவுக்கு 2 1/2 கப் தாளுவுக்கு தண்ணி சேர்க்கறேன் நம்ம சுடு தண்ணி தான் சேர்த்திருந்தோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவா சேர்த்தறலாம் ரவா சேர்த்துட்டு கை விடாம நல்லா கிளறி குடுக்கலாம் ரவா நல்லா வெந்து வரணும் ரவா நல்லா வெந்து வந்திருச்சு ரவா வெந்து வந்த கையோட நம்ம சக்கரை சேர்த்தறலாம் 1 கப் ரவாவுக்கு 1 கப் சக்கரை சேர்த்துக்கறேன் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் சக்கரை சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் சக்கரை கொஞ்சம் மெல்ட் ஆயி தான் அதுக்கு அப்புறமா நல்லா கெட்டிப்பட்டு வரும் நல்லா கிளறி குடுத்துக்கிட்டே இருக்கலாம் கை எடுத்தமா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் ரவா சக்கரை ரெண்டுமே நல்லா கலந்து வந்திருச்சு இப்போ இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்குலாம் கொஞ்சம் உப்பு சேக்கும்போது தான் நல்ல சுவையா இருக்கும் அதுக்கு அப்புறமா நம்ம கரஞ்சி வச்சிருக்கிற ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் அதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் நறுக்கி வச்சிருக்கேன் பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் பைனாப்பிள் சேக்கும்போது நல்ல சுவையா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் பைனாப்பிள் வந்து கொஞ்சம் இனிப்புள்ளத தான் எடுத்துக்கணும் புளிப்பா இருந்தா அந்த அளவுக்கு நல்ல சுவையா இருக்காது நல்ல இனிப்புள்ள பைனாப்பிளா எடுத்துக்கோங்க தன்னாசி பழ கேசரிய குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்ல வீட்ல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுத்தா வீட்ல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேர்த்த பைனாப்பிள் ரவா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்திருச்சு இப்போ இதல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாம் அதிகமா சேக்கும்போது நல்ல சுவையா இருக்கும் கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு நல்ல நெய் ததும்ப ததும்ப சூப்பரான பைனாப்பிள் கேசரி சூப்பரா ரெடி ஆயிட்டே வாயில போட்டோமா அப்படியே அல்வா மாதிரி கரைஞ்சு போகும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப சுவையான குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற மாதிரி கல்யாண வீட்டு பைனாப்பிள் கேசரி சூப்பரா ரெடி ஆயிட்டே இந்த சுவையான கல்யாண வீட்டு பைனாப்பிள் கேசரியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நன்றி